ஒரு இட் இஸ் நாட் அ ஃபிலிம் வேற நீங்க பார்த்துட்டு நீங்க அப்படியே போயிட்டு சரி சாங் நல்லா இருக்கு ஃபைட் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி பார்த்துட்டு போற படம் கிடையாது. இது இட் வில் கிரியேட் அ ஃபீலிங் ஆஃப் ஓகே நம்ம ஏதோ செய்யணும், நம்ம எங்கேயோ நம்மள மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை சொல்லக்கூடிய சயின்டிபிக்லி ப்ரூவன் ஃபேக்டா இருக்கிற ஒரு படம் தான் அது. எதுவுமே இதுல போய் கிடையாது. ப்ராபப்ளி படத்துக்காக வந்து அந்த கதைக்காக சினிமாக்காக பாட்டு ஃபைட் இருக்கலாம், மற்றபடி எல்லா விஷயங்களுமே இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி உண்மையா இருக்கும், இது நடக்கும், இது பண்ணா ஓகே, இது பண்ணலன்னா இது நடக்கும் அப்படின்ற சொல்ற படம் தான் இந்த விஞ்ஞானி. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு பார்த்தி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அரவிந்த் கேமராமேன், அவர் என்னுடைய முதல் ஹீரோயினுடைய புருஷன். வித் ஆல் தி ரைட் ப்ளேஸ் வைஷ்ணவி அவங்க வந்து என்னுடைய நீலாமாலால வந்து எனக்கு மனைவியா நடிச்சாங்க. நீங்க சொன்னீங்க அந்த செல்வா படத்துல அந்த பாட்டு எழுதுனீங்க, செல்வா வந்து எனக்கு சொன்னது இது மாதிரி அவங்க மடியில சாஞ்சிட்டு நீங்க வந்து ஒரு லைன் சொல்லணும், மடியிலாம் சாய மாட்டேன் நான் தொடமாட்டேன் அப்படின்னு, நீ எப்படி சினிமாக்குல முன்னுக்கு வர போற அப்படின்னா செல்வா. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஐ திங்க் இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சீயிங் ஹிம். அவங்க வைஷ்ணவி சொன்னாங்க இது மாதிரி மேரி டு அரவிந்த் அண்ட் ஹி ஹஸ் டூ சில்ட்ரன் அப்படின்னு. It's really wonderful working with Arvind and his photography is totally different. A normal photography விட ஒரு aerial photographerல ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு படத்துக்கு முழு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்பொழுது his point of view will be totally different. So இதில் நிறைய astonishing and scintillating shots are there. So definitely I'm sure this movie will be a thought-provoking movie. நம்மளை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்ன்றதுல எனக்கு எந்த வித ஐயப்பாடும் இல்லை. All the best and good luck to Parthi Pictures and all the assistant directors who helped us in making this film. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தி, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த படம் விஞ்ஞானி. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி இங்கே படிச்சுட்டு சென்னையில் கிண்டியில் படிச்சுட்டு பெங்களூர் கொஞ்சம் படிச்சுட்டு தென் நாசால பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கும் இங்கே சயின்ஸே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு இங்கே அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்டார்ட் அ கம்பெனி. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் திரும்ப என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு ஃபீலே கிடைக்கல எனக்கு. அது என்னன்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் என்னோடய சின்ன வயசு கனவு சினிமாக்குள்ளே வரணுங்கிறது தான். ஆனால் படிச்சுட்டேன், அதனால் அந்த லைனில் போயிட்டேன். ஸோ சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ன உடனே டிசைட் பண்ணது 2012 டிசம்பர் எண்டில். ஸோ ஆல்மோஸ்ட் 2013 ஜனவரியில் அப்போ இந்த ஒரு நாட்டும் கிடச்சிது. ஏன்னா பிகாஸ் ஒரு கடந்த 15 வருஷமாக இன்டர்நேஷ்னலாக சுற்றிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இவ்வளோ பொக்கிஷம் புதஞ்சி கிடக்குது, இதைத்தானே இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னால் வந்த மெண்டலை வந்து ஃபாதர் ஆஃப் லைஃப் ஜெனட்டிக்ஸ் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்மளால 3000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்களே, இதுலேருந்து இருக்குது அப்படிங்கிற ஃபீல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அதுக்கப்புறம் சைனா போனேன், அங்கே போனால் இப்போ தான் அவங்க வந்து ஏதோ படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்காலங்கெல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்கயா. எங்கே போனாலும் இந்த ஃபீல் தான் எனக்கு வந்துட்டுது. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ நான் அட்வான்ஸ்டு சயின்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. திடீர்னு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நம்மளாலும் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, நாம் பண்ண ஒரே தப்பு அவங்களெல்லாம் தமிழ் புலவராக மாற்றிட்டோம். அவங்க தமிழ் புலவர்கள் மட்டும் இல்லை, அவங்க தான் விஞ்ஞானிகள். அதை தான் என்ன ஏதோ இந்த இதத்தையும் கார்லேட் பண்ணும்போது தான் டக்குன்னு ஒரு கான்செப்ட் தோணுச்சு. இந்த கான்செப்டில் நம்ம ஏன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்டர் வேறு. ஏன்னா தமிழ் விஞ்ஞானம் எதில் என்ன இருக்குது, எது பெட்டர், இப்படி கான்ட்ரவர்சிக்குள்ளேயும் நான் போக விரும்பலை. ஆனால் இன்றைக்கி இந்த அடுத்த ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது, ஏன்னா இப்போ ஃப்யூச்சர்னா ரொம்ப தூரத்துக்குலாம் போக வேண்டாம். நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட பேர பிள்ளைங்க, இவங்க வாழ போகிறோம், எந்த இந்த உலகத்தை எப்படி நம்ம விட்டுட்டு போக போகிறோம், நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தாத்தாலாம் இந்த உலகத்தை எப்படி கொடுத்துட்டு போனாங்க, நம்ம எப்படி கொடுத்துட்டு போக போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு. இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே இதுக்கு சொல்யூஷன். இதை வந்து நான் டாக்குமெண்ட்ரியாக எடுக்க விரும்பலை. ஏன்னா பிகாஸ் நானும் காலேஜில் படிக்கும்போது எல்லா கல்ச்சுரல்ஸ்லையும் முன்னால் நிற்பேன். நான் எனக்குன்னு ஒரு டீம் வச்சுட்டு இருப்போம், பட்டையை கலப்புவோம், ட்ராமான்றிருந்தால் முன்னால் நிற்பேன், எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் கலந்தோம்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இஸ் த கிங். இன்னைக்கு வந்து கண்டென்ட் தான் விற்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கண்டென்ட் மேலே மட்டும் நம்ம நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தை எடுத்துட்டு நான் கோலிவுட்டுக்கு வரும்போது, ஏன்னா நான் புதுசு, நான் சொன்ன உடனே எல்லாருமே யாருமே நம்ப மாட்டாங்க. நான் ஒரு 4 ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா எனக்கு திடீர்னு நான் சொல்ற விஷுவலா கொடுக்கக்கூடிய இதை ஒரு ஸ்கிரீன் பிளேவா மாத்தி அதுக்கு டைலாக் எழுதி இது ஒரு ஸ்கிரிப்டா கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்போ ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு வரும்போது நான் பார்த்த முதல் மனிதர் நான் சொன்ன விஷயத்தை உள்ள கிரகிச்சுக்கிட்டு டக்குன்னு அதுக்கு ஒரு 4 பாசிபிள் வே கொடுத்த முதல் மனிதர் ஆர்.கே. வித்யாதரன் தான்.
ஏன்னா யார் யாரையும் பார்த்துட்டேன், அதாவது இங்க திறமை இல்லைன்னு சொல்லலை, திறமசாலிகளை நான் பார்க்கல. அதாவது எனக்கு யாரும் எனக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கல, அவங்க மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா புதுசாக வரத்தன் எந்த மாதிரி 6 பேர் வராங்க இங்க, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று வச்சுட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பெரியவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் சட்னு பார்த்துட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் என்னையும் யாரும் நான் என்னாலையும் யாரையும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியல. ஸோ அப்படி ரெண்டு பேர் அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நானும் ஆர்கே வித்யாதரன் சாரும் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இதை இந்த கருவை கையில் வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளே ரெண்டு பேரும் பண்ணி இதுக்கு டைலாக் ஃபுல்லாக அவரே எழுந்த உடனே இப்போ அடுத்த சேலஞ்ச் எப்படி டைரக்ட் பண்ணுறது, யார் டைரக்ஷன் பண்ணிக்கிறது. எனக்கு நான் எனக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது இதில். படத்தை தமிழ்நாட்டில் மக்கள் இது எங்கள் படம்டான்னு காலரை தூக்கி விட்டுக்கணும். வேற அதாவது இப்போ 90s வந்து இந்தியா வந்து பாக்க இது ஷார்ஜால போய் பாகிஸ்தான்கிட்ட உதவ வாங்கிடுவாங்க. அப்போ இங்கே வேலை பண்ணுற இந்தியன்ஸ்லாம் சொல்லுவாங்க, இனிமேல் இந்தியா வந்து இங்கே விளையாடுறதுக்கு அனுப்பாதீங்கன்னு. ஏன்னா நீங்கள் நம்ம 11 பேர் வந்து விளையாட்டு போயிடுறாங்க, அதுக்கு மேலே அதுக்கப்புறம் எங்களால் இங்கே இருக்க முடியல, பாகிஸ்தான்காரெல்லாம் எங்களை கிண்டல் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இந்த படத்தை வேற ஸ்டேட்லேயோ வேற ஊர்லேயோ எங்கேயாவது போனால் இது எங்கள் ஊர் படம்டான்னு காலரை தூக்கி விட்டுருந்தோம். அந்த மாதிரி படம் எடுக்கணும் எனக்கு இந்த படம் எடுத்தா. அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட்ஜெட்டை வந்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். முதல்ல படம் என்னென்ன எடுக்க போறேங்கிறது நான் தெளிவாக்கிட்டேன். இதை தமிழ்நாட்டுக்காரன் எங்கே போய் உட்காந்தாலும் எங்கள் ஊர் படம் பார் அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம எடுக்கணும். அதை எடுக்கிறதுனா இப்போ எனக்கு அதுக்கு ஒரு எனக்கு நான் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சார் இது டைரக்ஷனுக்கு ஒரு சார் நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் டைரக்ஷனை பிடிக்கணும்னா நீங்கள் பேசாமல் நீங்களே பண்ணிடுங்க, நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். உங்களுக்கு வேணா உங்களுக்கு சூப்பர்வைஷன் தான் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் வந்து வெளியில் போய் தடாதீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்று இப்போ எனக்கு ஓப்பனிங் ஷாட்டை எனக்கு ஹெலிகாமில் மேலேருந்து அப்படி சென்னை இது வரைக்கும் சினிமாவில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ் படத்தில் காட்டிடக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி ஷாட் வேணும். படம் ஓப்பனிங் 5 நிமிஷத்துலேயே படம் மறந்துடணும். ஏன்னா படம் ஓப்பனிங் 5 நிமிஷத்தில் ஆடியன்ஸ் கடைக்குள்ளே போயிடணும். எனக்கு இப்படி ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்றேன். சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்களே டைரக்ட் பண்ணிடுங்கன்னாரு. இல்லை சார் எனக்கு அது உங்கள் டெர்மினாலஜியில் எனக்கு தெரியாது, ஆக்ஷன் கட்டு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணுங்கிறத என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சார் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஷார்ட் வந்து நமக்கு அதுக்கு சரியாக நாள் அரவிந்த் கமல்நாதன் தான் சஜஸ்ட் பண்ணார். அப்போ அரவிந்த் கமல்நாதன் போனால் அவர் வந்து வெறும் ஹெலிகாம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து துறவரம் மாதிரி டிஓபி விட்டு அவர் ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவர் வந்து கடைசி தீனா பண்ணார், அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாது. தீனா தான் கடைசி, அதுக்கப்புறம் பண்ணினார், நிறையா பண்ணினார். ஆனால் எனக்கு ரிஜிஸ்டர் ஆனது அஜித் குமார் சார் படம் தீனா வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் முழு படத்துக்கே பண்ணாங்க, இவர் எங்கே எதுக்கு இவரும் ஹெலிகாம் பண்ணிட்டு இருக்கு. அவரை கூப்பிட்டு ஃபுல்லாக பண்ணினா தான் எனக்கு அந்த ஓப்பனிங்கில் கிடைக்கிற மிரட்டல் எனக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நானே சொல்ல இந்த படத்தை பற்றி நானே சொல்லிக்க வேணாம். நீங்கள் ஒரு 3 சாங் பார்த்தீங்களா, ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, அந்த கலர் வேணும். அதே மாதிரி இந்த படத்தை நான் வந்து 3 வருஷத்துக்கு பின்னால் கொண்டு போயிட்டு நான் கொண்டு வரணும். அதையும் ஒரு பார்த்துருப்பீங்க, அது ஒரு கிளாடியேட்டர் டோனில் வந்து ஒரு இதை கொடுத்து அந்த இடத்துல வந்து எடிட்டர் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது மாரதி கிருஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அப்போ அவருக்கு தெரியாது எடிட் மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் கொண்டு வந்து அந்த சாங்கை கொண்டு வந்து அங்கே பிளேஸ் பண்ணோம் மாண்டேஜ் சாங் மாதிரி. அவர் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு எல்லோ ஓடிப்பிட்டார். சார் இதை கேட்கும்போது எனக்குலாம் கொஞ்ச நேரம் நான் கீழே இறங்கி வரேன், கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டுக்கு போயிட்டேன், கொஞ்சம் அப்படியே இது ஒரு மாதிரி இருக்குது. நான் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படின்ட்டு வெளில ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடி வந்தார். அதை பண்ணும்போதே ஆக்சுவலி லெனின் சார் ஸ்கூல்லேருந்து வந்தவர், அவர் லெனின் சார் கடைசியாக கொஞ்சம் பார்த்துட்டாங்க. அவருடைய டச்சிங் படத்தில் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு படம் 3 இடத்துல உருவாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்டில் ஒன்று, எக்ஸிக்யூஷன் அப்போ ஒன்று, எடிட்டர் டேபிளில் திரும்ப கதை ஃபார்ம் ஆகுதுங்கிறத வந்து அப்போ தான் கண் கூட பார்த்தேன். அந்த இடத்துல அவங்க அந்த எடிட்டிங் வயசில் அந்த இடத்துல மிரட்டிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் வந்து மியூசிக் தான் இந்த படத்தை தாங்கி நிற்க போகிறது. அது இல்லாமல் நான் புது ஹீரோ, புது ஹீரோவுக்கு ஒரு அறிமுகம் தேவைன்னா மியூசிக் தான். ஸோ மியூசிக் வந்து ஒவ்வொரு ஜேர்னரில் இதுதான் பெஸ்ட்டு, எனக்கு அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பூம்பு மாமா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேரை வச்சு போட்டு காமிச்சார், எனக்கு வந்து காம்ப்ரமைஸாக இல்லை. வாங்க எனக்கு இந்த 2 லைனுக்காகவாது நம்ம பாம்பே போய் சங்கர் மாதவனை பிடிச்சிட்டு வருவோம். எனக்கு சங்கர் மாதவனை தவிர எனக்கு அந்த 2 லைனுக்கு வேறு யார் பண்ணாலும் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு அவர் துபாய்க்கு போயிட்டு இருக்கிறவரை அவசரவசமாக போயிட்டு இருந்தோம். டக்குன்னு பிடிச்சி ஒரு 1/2 hour கேப்பில் அந்த சாங்கை பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்படி ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பண்ணோம். அதாவது அந்த கார்த்திக் சின்மை சாங் தட்ஸ் த பெஸ்ட் மெலடி ஃபார் திஸ் இயர் அப்படிங்கிறதுல வந்து அதை நாங்கள் நீங்கள் என்ன பார்க்கல, அது ஆடியோவில் கேட்பீங்க. அது வந்து ஆல்ரெடி எல்லாருமே அந்த மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம் அந்த மெலோடி. அண்ட் கொண்டையாட்டி சாங் வந்து அதுதான் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் பண்ணிச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் அந்த சாங்லேயே ட்ராவல் பண்ணோம். ஸோ நார்மலாக ஒரு படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு மியூசிக்கை போட்டுட்டு அவங்க விட்டுருவாங்க. ஆனால் இந்த படத்தில் மேகஸ் விஜய் எங்களோட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 இயர் கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே ஹீ ட்ராவல் பண்ணது எங்களுடைய இந்த பயணத்தில் எங்களோடய இருந்தார். இந்த படத்துடைய வெற்றிக்காக முழுசும் முழு மூச்சில் இந்த 1 இயரை இந்த படத்துக்காகவே அர்ப்பணிச்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுக்கும். முதல் படத்தில் ஜெயிச்ச
மியூசிக் டைரக்டர் வரிசையில் கண்டிப்பாக மேரேஜ் விஜய் ஒரு வாரம் கூட எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்ஷன், ஏன்னா இந்த படத்தில் வந்து சேலஞ்ச் என்னென்னா மாடர்னாக காட்டணும். இவன் வந்து ஓகே ஹீரோ கேரக்டருக்குன்னா ஒரு அடாத்து பிடிச்ச ஒரு ஹீரோ, நான் தான் கடவுளுங்கிற ரேஞ்சில் ஆணவம் பிடிச்சிட்டு ஆனால் பயங்கர புத்திசாலி. இவன் இந்த புத்திசாலியை வந்து அடக்குனாதாண்டா சரி வரும் அப்படின்னு யார் வரனா கிராமத்துக்கு ஒரு தமிழ் டீச்சர் வரா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து எனக்கு ஹீரோயின் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக நாங்கள் கதை சொன்னதுன்னு பார்த்தா அது மீனா ஜாஸ்மின் அவங்கக்கிட்ட தான், அவங்க தான் எங்களுக்கு மைண்டில் வந்தது. ஸோ பர்சனலாக என்னையும் கேட்டிங்கன்னா எனக்கு தமிழ் படங்களில் நான் பார்த்த படங்களில் எனக்கு பிடித்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின்ஸ்னால் கண்டிப்பாக மீனா ஜாஸ்மின் நான் தைரியமாக சொல்லுவேன். ஸோ அவங்கெல்லாம் நம்ம படத்தில் எங்கே நடிக்கப்பாங்க நடிக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிறது இருந்தது. ஸோ தங்கராஜ் உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. நாங்களும் கதை சொன்னோம், கதை சொல்லிட்டு விட்டுட்டோம் ஒரு 2 மாதம். அதுக்குள்ளே நாங்கள் இங்கே ஸ்க்ரீன் ப்ளே என்ன பண்ணும்போது கதையே மாறிடுச்சு. ஏன்னா ஒரு அரகர மனசோட வந்தோம், மீனாஜாஸ்மின் அவங்க தான் செட் ஆவாங்களா இந்த கதைக்கு அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே அதை கொஞ்சம் மறந்துட்டு ஒரு 2 மாதம் வெவ்வேறு எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கதை அப்படியே வேற ரூபத்துக்கு அந்த ஒரு 2-3 மாதத்தில் ட்ராவல் ஆகி வேற ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும்போது இவங்களும் பல ஹீரோயின்ஸ் வந்து பார்த்தாங்க எல்லாருக்கும் எனக்கு எதுவுமே எனக்கு அந்த கேரக்டரை அவங்கள பார்க்கவே முடியல. அப்புறம் சரின்ட்டு அவங்க புது ஹீரோயின்ஸும் கொண்டு வந்தாங்க. எனக்கு அது இந்த கேரக்டர் வந்து புதுசாக யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலையும் எனக்கு பயம் வர வந்துச்சு. அப்புறம் அச்சச்சோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமே மீனாஜாஸ்மின் அப்படின்ட்டு திரும்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்களா இல்லைன்னு திரும்ப கேட்கும்போது ஃபார்ச்சுனேட்லி ஐம் ஸோ ஹாப்பி அவங்க வந்து இந்த கேரக்டர் பண்ணுறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கேரக்டரில் நீங்கள் படம் பார்த்தோன்னே நீங்களே சொல்லுவீங்க இந்த படம் இந்த கேரக்டரில் அவங்கள தவிர வேறு யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு ஸ்ட்ராங்கான தமிழ் டீச்சர் இந்த விஞ்ஞான சாய்க்கரண்டா அப்படிங்கிற ரேஞ்சில் வர ஒரு கேரக்டர், அதே சமயத்தில் துடுக்குத்தனம் பயங்கரமாக இருக்கும் அவங்களில். ஐ திங்க் ரன் சண்டை கொல்லிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மீனாஜாஸ்மின் அவங்களுக்கு இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆப்வியஸ்லி கிளாமர், ஐ மீன் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் எந்த சாஃப்ட்வேர் எது எடுத்தீங்கனாலும் உள்ளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் சைஃபர் அண்ட் ஒன்று அண்ட் சைஃபர் இப்படி மாறி மாறி போடுறது தான் இன்ஃபர்மேஷன் ஸ்டோராக இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும், உங்கள் எல்லாத்துக்கும் மொபைலாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சைஃபர் ஒன்று, இந்த பைனரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான். அது மாதிரி மனுஷனுக்குள்ள நம்மளுக்குள்ளே இருக்கிறது 4 லெட்டர் தான், ஏடிசிஜின்னு சொல்லுவாங்க. எனக்குள்ளே இருக்கிறதும் ஏடிசிஜி தான், உங்களுக்குள்ளே இருக்கிறதும் ஏடிசிஜி தான். இதே இந்த 4 ஏடிசிஜி தான் சினிமாக்குள்ளே இருக்குது. ஆக்ஷன் த்ரில் காமெடி கிளாமர், இதை கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கொடுத்தோம்னா அதுதான் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதில் இந்த கிளாமர் கோஷன் வி வாண்டட், அந்த கிளாமர் கோஷன்ட்டுக்கு ஆனால் இதை திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, கதையோடு ட்ராவல் ஆகணும், அதில் த்ரில் வேறு இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தப்ப தான் பார்த்தீங்கன்னா சஞ்சனா சிங் அவங்க நடித்த படங்களில் பார்த்தா அவங்க 2 செகண்ட் வந்துட்டு போனாங்கன்னா கூட அவங்க ரிஜிஸ்டர் ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு படத்தில் எங்கே ஒரு பாட்டில் ஒரு 2 செகண்ட் வந்துட்டு போனாங்க டக்குனா எனக்கு அந்த சாங்கில் யார் எத்தனையோ அதில் அந்த சாங்கில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனால் ஏ அந்த சாங்கில் நடிச்சாங்களே சஞ்சனா சிங் அந்த 2 செகண்ட் அப்படி வந்துட்டு போவாங்களே ஞாபகம் இருக்கா, ஓ அவங்களா அப்படிங்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ரிஜிஸ்டரபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அவங்க அவங்க அதனால் அவங்கள வந்து இந்த அவங்க வந்து அதனால் அவங்க இந்த படத்தில் செகண்ட் ஹீரோனா வந்தாங்க. அடுத்து இந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷனுக்கு வி வாண்டட் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புதுசாக ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப தான் ஸ்னேகா கமாய் வந்தாங்க. இப்படி ஒரு கேரக்டரும் அப்புறம் நிர்மல் அவர் ஒரு அவரும் இதில் ஒரு விஞ்ஞானியாக பண்ணியிருப்பார். தலைவாசல் விஜய் சார் அமேசிங், அவர் நிறையா எனக்கு அப்போ டிப்ஸ்லாம் அவர் கொடுப்பார். பாட்டி இந்த டைலாக் பேசும்போது கண்ணை மட்டும் சிமிட்டிடாத அப்படின்னுவார். எனக்கு அவர் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அதுதான் அந்த இடத்துல நிற்கும் படத்தில் ஓப்பன் சீனில் வந்து ஓப்பனிங் சீனில் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க என்ன அந்த இடத்துல. ஆக்சுவலி அந்த இடத்துல அவர் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி முக்கியமான சீனாக இருந்ததுன்னா அப்படியே கண்ணை மட்டும் சிமிட்டிடாது அப்படி போகிறப்போ அது ஜாலியாக அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிருவார். ஆனால் அவருக்கே தெரியுமா இல்லைன்னு தெரியல, அவர் கொடுத்துருக்குற வேல்யூபிள் இன்புட் வந்து ரொம்ப அமேசிங். நிறைய அந்த மாதிரி எனக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இது இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை, நான் அவர் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் நிறைய உள்வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். மீனா ஜாஸ்மின் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தில் அந்தந்த எஸ்பெஷலி டான்ஸ் ஆடுற இடத்துல அந்த அந்த இதுலலாம். தென் அரவிந்த் கமல்நாதன், இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ. அது வந்து அமேசிங்காக அவர் வந்து ஒவ்வொரு சீன்ஸையும் எடுத்துகிட்டு போயிருந்தார். தென் ஐ மஸ்ட் சே அபவுட் கல்யாண், அவரெல்லாம் மாஸ்டர்லாம் கிடையாது, எனக்கு அவர் பிரதர். இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஐ ஹாவ் அ ஃபீலிங் ஆஃப் ஐ மீன் அவர் ஒரு பிரதர் மாதிரி. 3 சாங் இதில் பண்ணினார், 3 சாங்கும் சிம்பிளாக ஃப்ரீ அவுட் தான். நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி வரும் ஸ்டைலாக பண்ணலாம் பார் அப்படின்ட்டு புதுசாக ஒன்று சொல்லுவார், அமேசிங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த கதவை ஷாத்தடி